ஜயா டிவியின் மதிப்புமிகு நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நாங்கள்லாம் ஒரு பட்டிமன்றம் நடத்துறது பழக்கம் இது எங்கள் வேலையாக தானே பட்டிமன்றம் நடத்துவோம் அதில் என்ன சார் ஒரு தலைப்பு வைக்கலாம்னு கேட்பாங்க சொல்லுவோம் நாங்கள் வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா என்னடா இது வாழ்க்கை என்பது போராட்டமாக பூந்தோட்டமாக என்னன்னா வாழ்க்கை கஷ்டமாக இருக்கா சௌரியமா இருக்குதான்னு கேட்குறோம் அதுதான் இப்படி போராட்டமாக பூந்தோட்டமானு ஆம்பளைங்க எல்லாருமே என்ன பேசுவோம்னு கேட்டால் வாழ்க்கை போராட்டம் தான் போம் பெண்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பூந்தோட்டம் தான்பாங்க அந்த கட்சி அப்படி தான் அமையும் பேசுவோம் நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளோன்னா கஷ்டம் இருக்குது பொம்பளை என்ன பண்ணுறா அது பண்ணுறா இது பண்ணுறா அப்படியாக்கும் இப்படியாக்கும் கஷ்டப்படுத்துகிறா வாழ்க்கையை ஏன்டா கல்யாணம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க பெண்கள் சொல்லுவாங்க எல்லாம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கேயோ போகிறீங்க அப்புறம் ஏன் வீட்டுக்கு வர்றீங்க எந்தெந்த ஊருக்கோ போகிறீங்க இல்லை அவசர அவசரமாக வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிதுங்கிறதுனால தானே வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நாங்கள் ஒரு பட்டிமன்றம்லாம் பேசுகிறது பழக்கம் இப்போ வாழ்க்கை போராட்டமா அப்படின்னு கேட்டால் போராட்டம் தான் போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டம் கிடையாது அதாவது ஒரு பூந்தோட்டம் உருவாகணும்னு சொன்னால் முரடாக இருக்கிற தரையை பண்படுத்தி அதில் வந்து செடிகளை வச்சு பூஞ்செடிகளை வச்சு அதுகளை ஒழுங்காக வளர்த்து தண்ணி ஊற்றி எரு வச்சு வளர்த்து பூத்து குளுங்கிற போது பார்த்தா அழகாக இருக்குது அந்த அழகை பார்க்குற போது மகிழ்ச்சியாக இருக்கே அதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிறார் இவ்வளவு பெரிய மரங்களும் அது இருக்கே எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேரினிலே உன் வேரில் எத்தனை பேர் ரத்தம் சொரிஞ்சிருப்பான் அதற்கு பிறகுதான் இந்த பூந்தோட்டம் இந்த சோலைகள் வந்து சேர்ந்தன அப்படின்னு சொல்வாங்க அப்போது நாம் வந்து வாழ்க்கை என்பது போராட்டம்தான் போராடிய பிறகுதான் அடைவது தான் ஒரு வெற்றி அந்த வெற்றியில் தான் அது பூந்தோட்டம் போல் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும் இப்போது ராக் ஃபில்லர் என்ன பண்ணுறார் ராக் ஃபில்லர்னால் யாருன்னா உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஜேம்ஸ் ஃபோர்டு ராக் ஃபில்லர் இவங்க ரெண்டு பேரும் உலக பெரிய பணக்காரர்கள் ராக் ஃபில்லர் ஏரோப்ளைனில் போகிறார் ஃப்ளைட்டில் எங்கேயோ ஒரு அமெரிக்காவிலேருந்து கிளம்பி எங்கேயோ போகிறாரு அமெரிக்காவில் அவங்க பெரிய பணக்காரர் கோடியில் கோடி இருக்கும் அவ்வளோ பெரிய பணக்காரன்னு வச்சுக்கணேன் கோடி கோடி அப்படிங்கிறான்ல ஒரு கோடி கோடி அவ்வளோ அவ்வளோ பெரிய பணக்காரன் அவன் வச்சுருக்கான் டாலர் சரி அவர் உட்காந்துருக்கார் பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துருக்கார் அவர் பக்கத்தில் ஒரு இளைஞன் உட்காந்துருக்காங்க இப்போ அவன் கேட்குறான் மேலே பறக்குது இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் பறக்குது விமானம் இப்போ அந்த இளைஞன் கேட்டான் ராக் ஃபில்லர்கிட்ட ஐயா நீங்கள் ஃபில்லர் தானேன்னு கேட்டான் ஆமாம் இப்போ எங்கே போகிறீங்க ஜெர்மனிக்கு போகிறேன் எதுக்கு வியாபார விஷயமாக போகிறப்பா தம்பி ஏன் கேட்குற அப்படின்னா அதுக்கு அந்த இளைஞன் சொன்னால் உலகத்திலேயே பெரிய பழக்காரன் நீதான் வேற எவனை எடுத்தாலும் உன்னை விட சின்னவன் தான் ஆமா ஆமா அப்புறம் இப்படி கிடந்து நாய் மாதிரி அலையிற இப்போ எதுக்கு போய் சம்பாதிக்க போற சம்பாதிச்சிட்டியே அப்படின்னா இதுக்கு ராக் ஃபெல்லர் சொன்னார் ஒரு பதில் அருமையான பதில் தம்பி இந்த விமானம் எவ்வளவு உயரம் பறக்கணும் இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்துக்கு மேலே பறந்து போகணும் இப்போ இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்துக்கு வந்துடுச்சு இப்போ தானே விமான ஓட்டி நமக்கு சொன்னார் பைலட் சொன்னார் இருபத்தி ஆறாயிரம் உயரத்தில் நாம் பறக்கிறோம் இதுதான் மேக்சிமம் ஹைட் அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஆமாம் அதான் உச்ச நிலைமைக்கு வந்தாச்சு இல்லை இருபத்தாறு அடி உயரத்துக்கு வந்தாச்சு இல்லை ஆமாம் வந்தாச்சு இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாமான்னு கேட்டார் ஆஃப் பண்ணால் விழுந்துருவோம் அதான்டா வாழ்க்கை அதான் வாழ்க்கை நான் பணக்காரனாக போயிட்டேனேங்கிறது முக்கியம் இல்லை போன பிறகு அதை அப்படியே நிலைக்க வைக்கணும்னு சொல்லி சொன்னால் நான் தொடர்ந்து உழைக்க வேண்டும் தொடர்ந்து போராட வேண்டும் அப்படி போராடினால் ஒழிய என்னுடைய வாழ்க்கை நிலைத்த வாழ்க்கையாக இருக்காது நான் மேலே வந்துட்டேன்னா உடனே விழுந்துடுறதில்லை மேலே வந்ததை நிலைக்க வைப்பதற்கு மேலும் 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 போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்திய சுதந்திரத்துக்காக போராடணும் இல்லையா ஆமாம் அதான் சுதந்திரம் கிடைச்சிருச்சே அவன் ஒன்று வீட்டில் உட்காந்துவா இல்லை இன்னும் போராடணும் நாம் இன்னும் நல்ல விதமாக வரணும்னா மேலும் 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 மக்கள் போராடிக்கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் அப்போ வாழ்க்கை என்பது என்னன்னா போராட்டம் தான் நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு விதை அப்படி எடுத்து போடுங்க அதை கொண்டு வந்து ஒரு மண்ணில் நட்டு வச்சு தண்ணி ஊற்றுறோம் விதை என்ன ஆகுது நல்லா உப்புது மேலே இருக்கிற தோல் விழுது உள்ள இருக்கிற அந்த பருப்பு வெளியில் வருது அது வளருது அது உள்ளார இருந்து செடி வருது இது வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளும் போராடுது நீங்கள் கே அதை உற்று பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் போராடிக்கிட்டே இருக்குது இதிலேருந்து வெளியே வர போராட்டம் அதிலேருந்து செடி வர போராட்டம் செடி பெரு பெருசாக போகிறதுக்கு போராட்டம் அது பூக்கறத்துக்கு போராட்டம் காய்க்கிறதுக்கு போராட்டம் பழுக்க போராட்டம் இப்படி போராட்டி போராடி போராடி கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும் என்பதனால தான் சொன்னான் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னான் இப்போ என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணேன் நான் தான் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டேனே அப்படின்னா இல்லை அதில் அது வேணும் இது வேணும்னு போராட்டம் பண்ண அந்தமாதிரி போராட்டம் பண்ணாங்க நான் மாட்டினேன் நான் பாட்டுக்கு காப்பித்தூள் வாங்கிறதுக்காக இருந்தேன் ஒரு பத்து பேர் நின்றுக்கிட்டு இருந்தான் அப்போ போராட்டம் நடக்குது வாத்தியார் போராட்டம் நடக்குது எனக்கு அதுவே ஞாபகம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் காப்பித்தூள் வாங்கலான்ட்டு போகிறேன் அங்கே ஒரு பத்து பேர் நின்றுக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறான் வரமாட்டார் நீயே இதை வந்துட்டாரேன்னா நான் எதுக்கு போகிறேன் காப்பி தூள் வாங்க போகிறேன் என்னை பிடிச்சிக்கிட்டு இதோ வந்துட்டாரேன்னா என்னமோ தெரியலடா நம்மளை பிடிச்சி இழுக்கிறானோன்னு நினச்சிக்கிட்டு என்ன ஏன்ன எல்லாம் போராட்டம் ஊர்வலம் போக போகிறோம் வா புடி இதை பிடிச்சிக்க போராடுவோம் வெற்றி பெறுவோம் ஆரம்பிச்சுட்டான் இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட சொன்னார் சார் இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்குறோம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது நைசா நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்னார் நான் சொன்னேன் வராமல் இருக்கலாம் வந்துட்டு போனோம்னா இன்னும் பத்து பேர் போயிடுவான் அது நம்ம செய்யக்கூடாது தப்பு வாங்க வந்தது வந்துவிட்டோம் போகமேன்னு போயிட்டோம் போனது என்னாச்சு மாஜிஸ்ட்ரேட்டே என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் நீங்கள் போங்கன்னார் வந்துட்டு ஐயா என்ன பண்ணுறது நான் போராட்டத்துக்குன்னு வரல காப்பித்தூள் வாங்க தான் வந்தேன் அந்த அஞ்சு ரூபா தான் பையில் இருக்குது அப்போல்லாம் நூறு கிராம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா என் மனைவி அனுப்புனான் இன்றைக்கி வரைக்கும் என் மனைவி நான் ஜெயிலுக்கு போனேன் இருபத்தி ரெண்டு நாள் ஜெயிலில் இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி எல்லாம் வாங்க சொல்லுவாள் ஆனால் காப்பித்தூள் வாங்க மட்டும் என்ன அப்போது சொல்ல மாட்டாள் ஏன் தெரியுமா காப்பித்தூள் வாங்கினா இந்த ஆள் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி வாழ்க்கை என்பது போராட்டமே தவிர வெறும் பூந்தோட்டம் இல்லை போராடித்தான் பூந்தோட்டத்தை உருவாக்க முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நன்றி வணக்கம்